இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அங்கே பாருங்கள், அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, செப்டம்பர் 1'க்கு பிறகு நடக்கக்கூடிய மிக முக்கிய எச்சரிக்கை ஜோதிடத்தாள்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது யாருக்கு எச்சரிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிதுன ராசிக்கு செப்டம்பர் 1'க்கு மேலே நடக்க போகக்கூடிய மிக முக்கிய விஷயங்கள் இதுதான். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிதுன ராசிக்கு செப்டம்பர் 1'க்கு மேலே நடக்க போகுது. ஸோ அதற்கு காரணம் கிரகங்களுடைய அடிப்படையில் இது நடக்கும் என்று சொல்லப்பட்ட அந்த விஷயத்தை இப்போ மிதுன ராசிக்கு நாம் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை மிதுன ராசிக்காரங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவுசெய்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற எச்சரிக்கை ஜோதிட விஷயத்தை இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க, என்ன நடக்கும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டதை வந்து தெளிவாக நாம் இந்த வீடியோவில் உங்களுக்கு பார்க்கலாம். மிதுன ராசியான உங்களுக்கு உங்களோட தொழில் வாழ்க்கை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் செப்டம்பர் 1'க்கு பிறகு மிக மிக நல்லதாக இருக்கும். தொழில் வியாபாரம்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு இருக்கும். ஸோ கடந்த சில நாட்களாக தொழில் வியாபாரத்தில் ஒரு மந்தமான நிலை இருந்திருக்கும். அந்த நிலை இப்போ செப்டம்பர் 1'க்கு பிறகு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து மாறும். ஸோ அதற்கு மெயின் காரணம் 2வது மற்றும் 7வது வீட்டோட அதிபதியான சுக்கிரன் 10வது வீட்டில் உங்களுக்கு செப்டம்பர் 1'க்கு மேலே இருப்பார். ஸோ இவர் இருக்கக்கூடிய இந்த இடம் தொழில் மற்றும் வணிக வீடு. ஸோ சுக்கரனுடைய இந்த 10வது வீடு 3வது இதை வந்து பார்ப்பார். ஸோ அவர் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் 6வது வீட்டோட அதிபதி புதனும் வந்து 10வது வீட்டில் பார்ப்பார். ஸோ இவங்க ரெண்டு பேரோட இந்த சேர்க்கை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு வந்து தொழிலில் வந்து மிகப்பெரிய லாபத்தை வந்து ஏற்படுத்தும். ஸோ தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கு இத்தனை நாள் இல்லாத மிகப்பெரிய லாபம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த செப்டம்பர் 1'க்கு மேலே நடக்க போகுது. அதே போல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தொழில் வியாபாரம் இல்லாமல் வேலை செய்யக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிகப்பெரிய மாற்றம் வேலை செய்யக்கூடிய இடத்துல ஏற்படும். ஸோ உங்களுக்கு தொடர்ச்சியான வேலையுடைய காரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய விஷயங்களை அனுபவிக்காமல் இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த செப்டம்பர் 1'க்கு மேலே உங்களோட வேலை செய்யக்கூடிய இடத்துல நிறைய விஷயங்களை அனுபவிக்க போகிறீங்க. உங்களுடைய நேர்மையான முயற்சிகளுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாமே வந்து இந்த செப்டம்பர் 1'க்கு மேலே நல்லதாக நடக்கும். ஸோ நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெரிய மாற்றங்கள் எல்லாமே வந்து வரும். ஸோ பதவி உயர்வு, சம்பள உயர்வு இது போல் எல்லாமே வந்து வரும். ஸோ அதனால் வேலை செய்யக்கூடிய மிதுன ராசிக்காரங்களும் ஒன்றும் பயப்பட தேவையில்ல, எல்லாமே மாறப்போகுது. அதே போல் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், மிதுன ராசிக்காரங்க படித்துட்டு இருக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் உங்கள் கல்வியில் கலவையான விளைவுகள் வந்து இந்த செப்டம்பர் 1'க்கு மேலே ஏற்படும். மெயினாக செப்டம்பர் தொடக்கத்தில் மிகவும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு. ஆனால் கொஞ்சம் போக போக பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நீங்கள் வந்து கவனக்குறைவு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதற்கு காரணம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் காதல் விவகாரம் என்று சொல்லப்படுது. ஸோ படித்து நல்ல ஒரு மார்க் எடுக்கணும்னு நினைக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்க, பெண் ஆண்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் உஷாராக உங்கள் மனசை வந்து இந்த செப்டம்பர் 1'க்கு மேலே கட்டுப்படுத்தணும். கிரகங்கள் கொஞ்சம் சாதகமாக இல்லாததுனால கண்டிப்பாக உங்கள் மனசு அலைப்பாய்வதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அலைப்பாயும் போது நீங்கள் படிக்கிறத வந்து நீங்கள் இன்னொரு டைமுக்கு ஒரு டைம் வந்து யோசித்து நீங்கள் வந்து படித்தாதான் உங்களுக்கான வேலை இருக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டு அந்த விஷயங்களை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணிக்கிறது கட்டாயம் நம்மளால் முடியும், அதை ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் செப்டம்பருக்கு மேலே, அதாவது செப்டம்பர் 6ஆம் தேதிக்கு மேலே சுக்கிர பயிற்சி 5வது வீட்டில் உங்களுக்கு வந்து நடக்கும். அப்போ பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் மிதுன ராசிக்காரங்களில் வந்து இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அறிவு வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். சுக்கரனுடைய இந்த மாற்றத்துக்கு பிறகு குழந்தைகளாக இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்க கல்வியில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் பெரிய மாற்றங்கள் வந்து ஏற்படும். ஸோ இது பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் குழந்தை மிதுன ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அடுத்ததாக வந்து உங்கள் குடும்ப வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கையோட அடிப்படையில் செப்டம்பர் மாதம் சில நேரங்களில் மகிழ்ச்சியாக இருக்கும், சில நேரங்களில் கொஞ்சம் கஷ்டம் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதற்கு காரணம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் முதல் பாதியில் வந்து
சுக்கிரன் வந்து நல்லபடியாக இருக்கிறது. அடுத்த பாதியில் சுக்கிரனுடைய மாற்றம்தான். ஸோ சுக்கிரனுடைய மாற்றத்தினால குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்க அனைவருக்குமே ஃபஸ்ட்டு நீங்கள் எதிர்பார்த்தது போல் மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் மாதத்தோட பிற்பகுதியில் கொஞ்சம் பார்த்திங்கன்னு கஷ்டமாக இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எவ்வளவு சிக்கல்கள் வந்தாலும் அது எல்லாமே வந்து தீந்துடும். நான்காவது வீட்டில் சுக்கிரன் மற்றும் புதன் இருப்பதனால மட்டும்தான் பார்த்திங்கன்னு இது சொல்லப்படுது. ஸோ மற்றபடி வந்து வேறு எதுவும் சொல்லப்படல. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் விரும்பத்தகாத சூழ்நிலைகளை தவிர்க்க நீங்கள் விரும்பினீங்கன்னா மிகவும் கவனமாக நடவடிக்கை வந்து உங்கள் குடும்பத்துக்கு வந்து நீங்கள் எடுக்கணும். ஸோ பிரச்சனை எதுவும் வரக்கூடாது, எல்லாமே ஹாப்பியாக இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா விதமான முடிவுகளும் உங்கள் ஃபேமிலியை கேட்டு எடுக்கிறது நல்லது. அவங்கள கேட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி எடுத்து நடந்தீங்கன்னா ஓரளவு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாமே மகிழ்ச்சியாக இருக்கும். அப்படி இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் பிரச்சனை வரும். ஸோ அதை வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. அதே போல் செப்டம்பர் 1-ஆம் தேதி ஆரம்பத்திலருந்தே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து கரெக்டாக இது போல் இருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, மிகவும் நல்லதாக இருக்கும். ஆனால் நீங்கள் அப்படி இல்லாமல் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக வந்து நல்லத்தக்க முறையில் இருக்காது. ஸோ பார்த்துக்குங்க. அதே போல் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்க ஒருவருக்கொருவர் நேரத்தை வந்து செலவிடுங்க. ஸோ நேரத்தை செலவிட்டிங்கன்னா உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அது எல்லாம் சரியாகும். பொதுவாக கடந்த சில மாதங்களாக உங்களுடைய மனஸ்தாபங்கள் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் கட்டாயம் உங்களுக்கு இருக்கும். புதுசாக தம்பதியாக இருந்தாலும் சரி இல்லை பழைய தம்பதியாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா போன மாதம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் கிரகநிலை உங்களுக்கு சாதகமாக இல்லை. ஸோ அந்த ஒரு அடிப்படையில் கண்டிப்பாக உங்களுக்கு இருந்திருக்கும். ஆனால் இந்த டைம் கிரகங்கள் சாதகமாக இருக்கிறதுனால ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து இந்த டைம் பேசி நீங்கள் நேரத்தை செலவிட்டிங்கன்னா அந்த மனஸ்தாபங்கள் எல்லாம் தீர்வதற்கு அதிக சாத்தியக்கூறு இருக்குது. ஸோ மிதுன ராசிக்காரங்க யாராவது பிரச்சனையில் இருந்தீங்கன்னா தயவு செய்து ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து பேசுங்க, கட்டாயம் வந்து எல்லாம் சரியாயிடும். சரியா, செப்டம்பர் 15-ஆம் தேதி 8வது வீட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் திரும்ப வந்து நுழைவார் சனி. ஸோ அந்த டைம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் திருமண வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்கள் கண்டிப்பாக ஏற்படும். ஸோ அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து பேசி விட்டு கொடுத்து போகணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பொருளாதார அடிப்படை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும். ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் வந்து நீங்கள் தொழில் வியாபாரத்தில் வந்து முன்னேறுவீங்க. அது மட்டும் இல்லாமல் வேலையிலையும் முன்னேறுவீங்க. ஸோ அதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறது ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். அதே போல் 11வதோட வீட்டை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கேது பார்ப்பார். ஸோ அவர் பார்க்கக்கூடிய அந்த ஒரு டைமில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வருமானம் கொஞ்சம் வந்து தடுமாறும். ஆனால் கடன் வாங்குற அளவுக்கெல்லாம் வந்து வராது. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே போல் நீங்கள் கடன் யாருக்காவது கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த கடன் வந்து அவங்க திருப்பி தருவாங்களா அப்படிங்கிறத வந்து யோசித்து நீங்கள் வந்து கொடுங்க. பண பரிவர்த்தனை விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எச்சரிக்கை சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதனால் கவனமாக எச்சரிக்கையாக பண பரிவர்த்தனையில் இருங்க. கடன் வாங்குகிற சூழ்நிலை உங்களுக்கு வராது. ஆனால் நீங்கள் கடன் கொடுக்க சூழ்நிலை வரும். அந்த சூழ்நிலை வரும்போது அவங்க கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா அப்படிங்கிறத ஒன்றுக்கு பல முறை யோசிச்சு வந்து நீங்கள் வந்து கொடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஆரோக்கியம் அடிப்படையில் மிதுன ராசி உங்களுக்கு வரக்கூடிய செப்டம்பர் மாதம் முழுக்க பலவீனமாக தான் இருக்கும். உங்கள் 6வது வீட்டில் நிழல் கிரகம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ராகு இருக்கிறாரு. இதனால நோய் கொஞ்சம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ நோய் ஏதாவது சின்னதாக வந்தாலும் அதை உடனே சரி செய்வதற்கு டாக்டரை அணுகி அவ்வப்போது பார்த்துக்குங்க. ஸோ செப்டம்பர் மாதம் கொஞ்சம் ஆரோக்கிய விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். நீங்கள் எடுத்துக்கக்கூடிய உணவுகளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவுகள் எடுத்துக்கோங்க. மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எக்ஸசைஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் யோகா போன்ற விஷயங்களை வந்து செய்யுங்க. பெண்கள் ஆண்களாக இருக்கக்கூடிய அனைத்து மிதுன ராசிக்காரங்களும் செய்யுங்க. அதுக்கப்புறம் வேலைக்கு போகக்கூடிய பெண்களாக இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் பெருசாக உங்கள் வேலையில் ஒன்றும் சொல்லப்படல. தொடர்ச்சியாக தன்னால் கடினமாக உழைச்சதுக்கான பலன் இந்த டைம் கிடைக்கும். ஸோ செப்டம்பர் 1-க்கு மேலே இதுதான் நடக்கும் என்று ஜோதிடர்கள் உங்களுக்கு கணித்து சொல்லியிருக்காங்க. சொன்ன இந்த தாள்கள் அத்தனையுமே அச்சு பிசுறாமல் நடக்கும். அடித்து சொல்லப்பட்ட இந்த ஜோதிட தாள்களை எல்லா மிதுன ராசிக்காரங்களுமே தெரிஞ்சு பயனடையணும். ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுறது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுறதன் மூலியமாக கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் மிதுன ராசிக்காரங்க இருப்பாங்க. ஸோ அவங்க இதை தெரிஞ்சுக்குவாங்க, அவங்களும் உங்களை போல் பயனடைவாங்க. மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தாள்களை தெரிந்து கொள்ளணும் நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற அப்டேட்டான எல்லா தாள்களையுமே நோட்டிஃபிகேஷன் வந்து உடனே தெரிஞ்சு பயனடைய முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். மீண்டும் புதிய தாள்களுடன் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.